தமிழகம் கேரளாவில் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா அமைப்பு தொடர்புடைய 60 இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பயங்கரவாத அமைப்புகளுக்கு நிதி திரட்டியது, தடை செய்யப்பட்ட அமைப்புகளுக்கு ஆட்களை சேர்த்தது தொடர்பாக இந்த ரெய்டு நடத்தப்பட்டது. சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைமை அலுவலகம், கோவையில் உள்ள பிஎஃப்ஐ தேசிய செயற்குழு உறுப்பினர் இஸ்மாயில் வீடு ஆகிய இடங்களில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர். மதுரையில் பிஎஃப்ஐ நிர்வாகிகள் யூசுப், அபுதாகிர், இஸ்கான், காஜா மைதீன், சிக்கந்தர், இத்ரியாஸ் ஆகியோரது வீடுகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் போகம்பூர் முகமதியர்புரத்தில் உள்ள பிஎஃப்ஐ அலுவலகம், தேனி மாவட்டம் கம்பத்தில் உள்ள நிர்வாகி யாசர் வீடு மற்றும் அறிவகம் பள்ளியிலும் சோதனை நடந்தது. ராமநாதபுரம் வலிநோக்கத்தில் உள்ள எஸ்டிபிஏ கட்சி மாவட்ட தலைவர் பரகத்துல்லா வீடு, நெல்லை ஏர்வாடி மதரசா, தென்காசியில் முகமது அலி ஜின்னா வீடு ஆகிய இடங்களிலும் சோதனை நடந்தது. பல இடங்களில் பிஎஃப்ஐ நிர்வாகிகளை என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். ரெய்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிஎஃப்ஐ நிர்வாகிகள், எஸ்டிபிஐ தொண்டர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினர் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்தனர்.